வாழ்க்கையில் உங்களுக்கு மட்டும் எப்படிங்க இப்படிலாம் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறியாளர் பில்கேட்ஸை பார்த்து கேட்டாங்களாமா. இந்த பில்கேட்ஸ் தப்புன ஒரு செக் எழுதி பிளாங்க் செக் அவங்க பேர் எழுதி கையில் கொடுத்து நீங்கள் எவ்வளோ வேணால் கேஷ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்களாமா. அந்த நெறியாளர் தயக்கத்தோட இல்லைங்க எனக்கு வேண்டாங்க அப்படிங்கிறாங்களாம். உன்னை அடுத்த கேள்வி, எப்படி உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் எப்படி உருவாக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்டாங்களாமா பில்கேட்ஸ்ட்ட. பில்கேட்ஸ் திருப்பி இன்னொரு செக் எழுதி அவங்க பேரில் பிளாங்காக கொடுத்து நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்களாமா. உன்னை நெறியாளர் எனக்கு வேண்டாங்க அப்படின்னாங்களாமா. இப்போ என்னங்க நான் கேள்வி கேட்குறேன் நீங்கள் எனக்கு செக் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி நெறியாளர் கேட்டதுக்கு பில்கேட்ஸ் என்ன சொன்னாராமா, நான் உங்கள் சூழ்நிலையில் இருந்தால் அந்த செக்கு வாங்கி எனக்கு எவ்வளோ தேவையோ அதை ஃபில் பண்ணி பணமாக்கியிருப்பேன், அதாவது வாய்ப்பு என் கையில் கிடச்சா நழுவவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா பில்கேட்ஸ். எவ்வளோ அழகாக ஒரு உதாரணத்தோடு அந்த நெறியாளருக்கு புரிய வச்சாருங்க பில்கேட்ஸ். அந்த நெறியாளர் புரிஞ்சுக்கிட்டது சரி, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ஸ்டோரியிலேருந்து? ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு அவங்க கையில் தான் இருக்குதுங்க. எப்படி பிறர் எப்படி ஒரு தொழில் தொடங்கி எப்படி வளர்கிறாங்க, எப்படி ஒரு நிறுவனத்தில் ஒருத்தர் படிப்படியாக முன்னேறுறாங்க, எல்லாம் அவங்களுடைய மைண்ட் செட்டில் தான் இருக்குது. அவங்க நினச்சா அந்த வாய்ப்பை எடுத்து பயன்படுத்திக்க முடியும். நீங்கள் அந்த நெறியாளராக கேள்வி மட்டும் கேட்காம செக்கு கிடைக்கிறப்ப கேஷ் பண்ணத்துக்கு தயாராருங்க, கேஷ் பண்ண ஆரம்பிங்க, வாய்ப்பு உருவாக்குங்க, உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க. இந்த டைமில் பில்கேட்ஸ்க்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் இணைவரை விடைபெறுவது அருண்குமார் மற்றும் தலம் டீம். பை பை.